செவன்ஜி ரெயின்போ காலனி படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்தவர் தான் நடிகர் ரவி கிருஷ்ணா. கொஞ்ச நாளா இவர் எங்க இருக்காருன்னு என்ன ஆனாருன்னு ஒண்ணுமே தெரியல. அவரை பத்தி தான் நாம இந்த வீடியோல பாக்க போறோம். குஷி கில்லின்னு பல வெற்றி படங்களை ப்ரொடியூஸ் பண்ண தயாரிப்பாளர் ஏ எம் ரத்தினத்தின் மகன் தான் ரவி கிருஷ்ணன். மும்பைல மார்ச் 2, 1983 பிறந்த இவர் வளர்ந்தது எல்லாமே அங்கேதான். பிஏ மல்டிமீடியா டிகிரி லண்டன்ல முடிச்சாரு. இவருக்கு நான் லீனியர் பிலிம் எடிட்டிங்ல தான் ஆர்வம். நாம ஒரு நடிகனா மட்டும் ஆக கூடாதுன்னு உறுதியா இருந்தாரு. லண்டன்ல இருந்து ஈஸ்டர் லீவுக்கு இந்தியா வந்தப்போ டைரக்டர் செல்வராகவன் இவருடைய அப்பா கிட்ட செவன்ஜி படத்தின் கதையை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாராம். மாதவன் இல்லனா சித்தார்த்தா நடிக்க வைக்கிறதா தான் முதல்ல பிளான் பண்ணாங்களாம். அவங்களுடைய கால் ஷீட் அப்போ கிடைக்காததால செல்வராகவன் ரவி கிருஷ்ணா கிட்ட நீங்க ஏன் நடிக்க கூடாதுன்னு சும்மா கேட்டாராம். அதுக்கு ஏ எம் ரத்தினம் முதல்ல போட்டோஷூட் எடுத்து பார்ப்போம், செட் ஆனா நடிக்கட்டும்னு சொன்னாராம். போட்டோஷூட்டை பார்த்துட்டு அவர் அப்பா ஓகே சொன்னதால ரவி கிருஷ்ணா செவன்ஜி ரெயின்போ காலனி படத்துல நடிச்சாரு. இப்படிதான் இவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகி இந்த படத்துல நடிச்சதுக்காக சிறந்த புதுமக ஹீரோக்கான பிலிம் ஃபேர் அவார்டும் கிடைச்சது. இந்த படத்துல நடிக்கிறதுக்காக இவர் ஒரு மாதம் லண்டன்ல இருக்கிற பிலிம் இண்டஸ்ட்ரியில நடிப்பு பயிற்சி எடுத்தாராம். தெலுங்குல இந்த படத்தை செவன்ஜி பிருந்தாவன் காலனின்னு டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அங்கேயும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட். இதனால ரவி கிருஷ்ணா தெலுங்குலயும் ஃபேமஸ் ஆனாரு. அடுத்து 2005 இளைய தளபதி விஜய் கூட சுக்ரன் படத்துல நடிச்சாரு. இந்த படத்தை எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்ட் பண்ணாரு. விஜய் கூட நடிச்சதால ரவி கிருஷ்ணா இன்னும் ஃபேமஸ் ஆகிட்டாரு. தொடர்ந்து அதே வருஷத்துல இவர் நடிச்ச பொன்னியின் செல்வன் படம் ரிலீஸ் ஆச்சு. பிறகு 2006 கேடுன்னு ஒரு படம் நடிச்சாரு. இந்த படத்தை இவருடைய பிரதர் ஜோதி கிருஷ்ணா டைரக்ட் பண்ணாரு. பிரம்மானந்தம் டிராமா கம்பெனின்னு ஒரு டைரக்ட் தெலுங்கு படத்திலையும் நடிச்சாரு. சரியான ப்ரமோஷன் இல்லாததால இந்த படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி படமா அமைஞ்சது. அப்புறம் ஒரு சின்ன கேப் எடுத்து 2008 நேற்று இன்று நாளைன்னு ஒரு படம் நடிச்சாரு. 2009 காதல்னா சும்மா இல்ல, 2011 ஆரண்ய காண்டம்னு சில படங்கள் நடிச்சாரு. இருந்தாலும் செவன்ஜி ரெயின்போ காலனிக்கு பிறகு இவர் நடிச்ச எந்த படமும் அந்த அளவுக்கு வெற்றி பெறாததால சினிமா வாய்ப்பு இவருக்கு குறைஞ்சிடுச்சு. இப்போ இவர் என்ன பண்றாருன்னு சரியான தகவல் எதுவும் இல்லை. இந்தியாவில தான் இருக்காரான்னு கூட தெரியல. மேலும் இது போன்ற வீடியோ கிளிக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.